நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் 1.1 ல ஃபோர்த் சம். இஃப் ஏ ஈக்குவல் டு 5,6, பி ஈக்குவல் டு 4,5,6, சி ஈக்குவல் டு 5,6,7, ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி, ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஏ ஈக்குவல் டு 5,6, பி ஈக்குவல் டு 4,5,6, சி ஈக்குவல் டு 5,6,7 எனில் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என காட்டுக. ஏங்கிறது 5,6, பிங்கிறது 4,5,6, சிங்கிறது 5,6,7 இல்லையா. இப்போ இந்த இதுல நம்ம இதுதான் ப்ரூவ் பண்ணணும், ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி தான் ப்ரூவ் பண்ணணும். இதுல லெஃப்ட் சைடு ஏ கிராஸ் ஏ மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோம். ஏ கிராஸ் ஏ, எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் ஏ, ஏங்கிறது என்ன 5,6, ஏங்கிறது என்ன 5,6, ஏவையும் ஏவையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். ஸோ 5,5, 5,5, 5,6, 5,6, 6,5, 6,5, 6,6 கிராஸ் 6, 6,6. இது வந்து ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பி கிராஸ் பி தனியாக கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சி கிராஸ் டி தனியாக கண்டுபிடிக்கணும். இதையும் இதையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது காமனாக இன்டர்செக்ஷன் போடணும் சரியா. ஃபர்ஸ்ட் பி கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். பி என்னது 4,5,6, 4,5,6 இது ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ 4×4 வந்து 4,4, 4×5 வந்து 4,5, 4×6 வந்து 4,6, அதே மாதிரி 5×4, 5,4, 5×5 வந்து 5,5, 5×6 வந்து 5,6, அதே மாதிரி 6×4 வந்து 6,4, 6×5 வந்து 6,5, 6×6 வந்து 6,6. இதே மாதிரி சி கிராஸ் சி எப்படி போடுவோம்னா 5,6,7 தான் சி. ஸோ கிராஸ் 5,6,7, 5×5, 5×5 கிராஸ் 6 வந்து 5,6, 5,7, 5,7, 6,5, 6,6, 6,7, 7,5, 7,6, 7,7 போடுறீங்க. இது வந்து சி கிராஸ் சி கிடைச்ச ரிசல்ட்டு. ஆர்ஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். 4,4 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா பாருங்கள், இல்லை. 4,5 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா பாருங்கள், இல்லை. 4,6 இதில் இருக்குது, இதில் இருக்கா, இல்லை. 5,4 இதில் இருக்குது, இதில் இருக்கா, இல்லை. 5,5 இதில் இருக்குது, இதில் இருக்கா, இருக்குது. 5,5 இங்கே இருக்கா. ஸோ இன்டர்செக்ஷன் எழுதிக்கிட்டு முதல் 5,5 எழுதிக்கோங்க. அடுத்து 5,6 பாருங்க, இங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இல்லை. 6,4 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இல்லை. 6,5 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா, ஏதோ இருக்குது. 6,5 எழுதிக்கோங்க. அடுத்தது 6,6 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இருக்குது. அப்போ என்னென்னலாம் இருக்குது, 5,5 இருக்குது, 5,6 இருக்குது, 6,5 இருக்குது, 6,6 இருக்குது. ஸோ இதை பாருங்கள், ஏ கிராஸ் ஏ மாதிரியே இருக்கா, இது இது ஈக்குவலாக இருக்கா, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், அப்புறம் 1 and 2. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி, இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, தினேஷ் அண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.